ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அது என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஐடி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று இருக்கணும். இது திட்டிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா எல்லாரெலாம் கொடுக்க முடியாது, அது சர்டிஃபைட் பர்சன் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்மளோட கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இ முத்ரா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்க முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, கூகுள் சர்ச் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு நியர்பை இ முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கனாலே அதோடய அட்ரஸ் வரும். அட்ரஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்போடே வரும். நீங்கள் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். விசிட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற நம்பர் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் இயமுத்திர ஆப்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் போய்ட்டு இ முத்ரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். இ முத்ரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணது கீழே இருக்கு பாருங்கள். இது டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ச் கொடுங்க, அந்த ஆப் வரும். ஆப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை டிஎஸ்சி இருக்குங்க இல்லைங்களா, அதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். அதுக்கடுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பேப்பர்லெஸ், நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் போய்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கடுத்து அது ட்ராக் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்து அப்படி உள்ளே போனோம்னா அந்த ஆக்சஸ்லாம் கேட்கும், அதாவது வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணும், ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணும், ரெக்கார்டு ஆடியோ. இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து கேமராவில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. இது அலோவ் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இது ரெக்கார்ட் போய் சேராது. இங்கே வந்து அப்ளிகேஷன் ஐடி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து உங்கள் ஸ்டோரில் அப்ளிகேஷன் ஐடி கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபியோட லிங்க் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும், அதாவது கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன கொஷின்ஸாக இருக்கும். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற விஷிட், அதாவது நீங்கள் ஸ்டோர் போயிருக்கீங்களே அந்த ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நீங்கள் கொஷின்ஸ் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி பை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். நம்ம சேனலில் பிஎஃப், இஎஸ்ஐ, அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர், அதை பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலாக எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டாப்பிக்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.